நம்ம சேனல் நான் தான் வச்சுக்கிறேன். இந்தியாவில் நம்ம எப்படி இந்திய நேஷனல் அந்த போடலாம் பார்க்கலாம். அங்கே ஃபஸ்ட்டு நான் பொறுமையாக அதாவது ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக போட்டு காய்க்கிறேன் ஃபாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லோவாக பொறுமையாக போட்டு காய்க்கிறேன். வாங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எப்படி போகலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் விஷயத்தை சொல்லிடுறேன். இதோட வாய்ஸ் வந்து ஸ்லிங்ஸு, ஐ மீன் ஆமாம் ஸ்லிங்ஸ் தான். அது வந்து PSRE 263 ஸ்லிங்ஸ் வந்து 103 நம்பர் 103. ஸ்டைல் வந்து யூஎஸ் மார்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ் மார்ச் அது வந்து இந்த கீபோர்டில் யூஎஸ் மார்ச்சோட நம்பர் வந்து 108. அப்போ டெம்போ வந்து 1110 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏபி ரிப்பீட் போட பட்டனை யூஸ் பண்ண டீட்டெயில், அப்போ யூஸ் பண்ணால் அது ஒழுங்காக வராது. ஸோ நீங்கள் என்ன இன்ட்ரோவும் நான் என்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன், நீங்கள் இன்ட்ரோ பட்டன் வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாது, ஒரு இன்ட்ரோ மாதிரி வரும். அது வந்து இப்படி வரும். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் இது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடி இந்த பத்தனை வாங்கிக்கிறீங்கன்னா என்டிங் வந்துடும். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு லைன் போட்டு காய்க்கிறேன் எப்படி அது இந்த பத்தனை யூஸ்ஃபுல்லான்னு. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பத்தனை வாங்கிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி இன்ட்ரோ என்டிங் அக்கறது எத்தனை இருக்கும் அந்த பத்தனை வாங்குங்க. அப்புறம் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப்னு இருக்கும் அந்த பத்தனை வாங்குங்க. அதுக்கப்புறம் போட்டு வச்சுமே நீங்கள் இந்த பத்தனை மறுபடியும் வாங்குங்க. ஓகே, எண்டிங் இப்படி முடிச்சிடும். நீங்கள் எல்லாம் எண்ட்ரோ எப்படி எப்போ முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். அங்கே ஆல்ரெடி போட்டுக்கோ -2 -1 அப்படி வரும். அது இப்போ இன்ட்ரோ ஆரம்பிச்சிங்கன்னா -3 -2 -1. அதுக்கப்புறம் 1 வந்ததுமே அது பாசிட்டிவ் 1 வந்ததுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்பர்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்தியா நேஷனல் வந்ததுக்கு இதுதான் கோட்ஸு. இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் சொல்ல சொல்ல நீங்கள் ப்ளே பண்ணப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கோட்ஸு. இது வந்து நோட்ஸு, இதுக்கு மேலே இருக்குது கோட்ஸ். இதுதான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் அதோட நோட்ஸ் தான். இது வந்து நோட்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற கோட்ஸு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லைனை ப்ளே பண்ணலாம். அது வந்து எப்படி வரும்? ஸோ நான் இப்பயே சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் எப்படி இருக்கும்? இப்போ வாங்க ஸ்லோவாக பார்த்து காமிக்கிறேன். மறுபடியும் போட்டு பார்க்கலாம். CDEE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 
இப்ப செகண்ட் லைன் இப்படி இருக்கும். இப்ப ஸ்லோவா பாட்டு வாங்கிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் போட்டு வளர்க்கலாம். அது வந்து எப்படி இருக்கும்? இப்போ தேர்ட் லைன் போட போறோம். தேர்ட் லைன் வந்து இப்படி வரும்.
இப்போ ஸ்லோவாக போட்டுக்காங்க. இது வந்து எஃப் ஷார்ப், ஓகே எஃப் ஷார்ப் ஏஜி. மறுபடியும் போட்டுக்காங்க. ஓகே இப்போ ஃபாஸ்ட்டாக போதப்போ இந்த அடிக்கணும். இப்போ ஃபோர்த் லைன் போட்டு வைக்கலாம். ஃபோர்த் லைன் வந்து இப்படி இருக்கும். இப்போ ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். ஸ்லோவாக எஃப்எஃப்எஃப்எஃப்எஃப்இஎஃப்இஎஃப்எஃப்எஃப்எஃப்இஎஃப்இ. இப்போ தேர்ட் லைன்லையும் ஃபோர்த் லைன்லையும் ஒன்றா போட்டால் இப்படி இருக்கும். இப்போ ஃபிஃப்த் லைன், ஃபிஃப்த் லைன் போடலாம். வாங்க ஃபிஃப்த் லைன் வந்து எப்படி இருக்கும். இப்போ ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். அப்படி போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போடுங்க. ஃபஸ்ட்டு எத்தனையுமே ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடலாம். இப்போ சிக்ஸ்டி லைன் பண்ணப்போகிறோம். அவங்க சிக்ஸ்டி லைன் வந்து இப்படி இருக்கும். இப்போ ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபிஃப்டி லைனையும் சிக்ஸ்டி லைனையும் வந்தால் பார்ப்போம். ஸோ அதுதான், அதாவது இந்தியன் நேஷனல் ஹாஃப் போட்டு ஹாஃப் முடிச்சிட்டோம். இன்னொரு ஹாஃபும் இருக்குது, அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிஷ்யூ சொல்லியிருந்தேன் அந்த கோட்ஸை பற்றி. ஸோ இதுதான் அந்த கோட்ஸ் சிஎஃப்ஜி. இது மூணு தான் மாற்றி மாற்றி அப்படியே வரும். இந்த பாட்டு ஃபுல்லாக சிஎஃப்ஜி மூணு கோட்ஸ் தான் இருக்குது. அது வந்து மாற்றி மாற்றி வரும். ஸோ நான் அதை தான் காஞ்சல கோட்ஸ் தான் எப்படி வந்து. ஸோ சி வந்து இந்த இது வரும், அது என்ன வரும்னா இ வரும், சி வரும், அதுக்கப்புறம் இங்கே ஜி வரும். ஸோ இசிஜி எப்படி எப்படி பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோட் வந்து ஜி. ஜி வந்து எப்படி வருதா, ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜி அதுக்கப்புறம் ஐ மீன் டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டி அதுக்கப்புறம் வி ஜி டி பி ஜி. அதுக்கப்புறம் எஃப் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் போங்க, இங்கே இருக்கும் சி ஏ எஃப் சி ஏ எஃப். இதுதான் எஃப் கோடு. இது மூணு மூணு தான் மாறி மாறி இந்த பாட்டில் வரும். செகண்ட் பாட்டில் செவன்த் லைன் வாங்க. செவன்த் லைனே பார்க்கலாம். செவன்த் லைன் வந்து இப்படி வரும். இப்போ ஸ்லோவாக பார்த்து காமிக்கிறேன். இப்போ பார்த்து காமிக்கிறேன். இது ஃபாஸ்ட்டாக போகிறப்ப இங்கே தெரியும். நெக்ஸ்ட்டு எயித்து லைனு இப்படி இந்த வரும். இப்போ மறுபடி ஸ்லோவாக பார்த்து காமிக்கிறேன். செவன்த் லைன் எயித் லைன் ஒன்றா பத்து காய்க்கிறேன். நைன்த் லைன் பார்ப்போம். நைன்த் லைன் வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போ டென்த் லைன், டென்த் லைன் வந்து இந்த இருக்கும். இப்போ ஸ்லோவாக போட்டுக்காங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக போட்டுக்காங்க. G 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 F sharp A G. இப்போ நைன்த் லைன்லேயும் டென்த் லைன்லேயும் ஒன்றா சேர்த்து போட்டால் இந்த இருக்கும்.
இப்போ லாஸ்ட் டூ லைன் அதில் வந்து நான் வந்து இங்கே வந்து சிபி சிபிஏ பிஏஜிஏ இது வந்து எங்கே ப்ளே பண்ணுறதுதான் நம்ம லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் லைன் வந்து நம்ம இங்கே ப்ளே பண்ணோம் இங்கே ப்ளே பண்ணுறது இங்கே ப்ளே பண்ணணும் தெரியும் இப்போ நான் ஸ்லோவாக போட்டுக்காங்க சிபிசி பிஏபி ஏஜிஏ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நான் இப்போ போட்டுக்காங்க சிபிசி பிஏபி ஏஜிஏ இப்போ லாஸ்ட் லைன் வந்து இங்கே அதாவது செகண்ட் லாஸ்ட் லைன் மட்டும் இங்கே நம்ம ப்ளே பண்ணுவோம் இப்போ லாஸ்ட் லைன் இங்கே மறுபடியும் சிக்கு வந்துடுங்க மிடில் சிக்கு இப்போ லாஸ்ட் லைன் வந்து இது லாஸ்ட் லைன் வந்து இந்த இதுதான் இருக்கும் இப்போ செகண்ட் லாஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனையும் போட்டால் இந்த இருக்கும் அவ்வளோதான் இந்த இன்டர்நேஷனல் தான் ஃபினிஷ் கோட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து அங்கே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லி கோட்ஸ் சி கோட் ஜி கோட் எஃப் கோட் வேறு மூணு கோட் தான் இருக்குது மறுபடியும் காமிக்கிறேன் இது சி இது ஜி இது எஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ்ஏ தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு கமெண்ட்டும் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்போ நிறைய இடத்துல கொரோனா இருக்குது அதாவது நீங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்ப மஸ்ட்டு அதாவது சேஃபாக இருக்கிறதுனா ஒரே வழி ஸ்டே ஹோம் ஸ்டே ஹெல்த்தி பாய் பாய் கைஸ்